நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி. திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவில் உலக பிரசித்தி பெற்ற திருவிழாவாக கருதப்படும் திருக்காத்திகை தீப திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். அண்ணாமலையார் சன்னதி அருகே 64 அடி உயரம் கொண்ட தங்க கொடிமரத்தில் பக்தர்கள் யாருமின்றி விருஷக லக்னத்தில் கொடியேற்றத்துடன் இன்று காலை விழா தொடங்கியது. கொரோனா தொற்று காரணமாக 10 நாட்கள் காலை மாலை என இருவேளையும் திருக்கோவிலில் உள்ள 5 பிரகாரத்தில் சுவாமி வீதி உலா ஆகம விதிகளின்படி நடைபெறும். நிறைவு நாளான 10 நாள் நவம்பர் 29 தேதி அதிகாலை திருக்கோவில் கருவறையின் முன்பு 4 மணிக்கு பரணி தீபமும், அதனைத் தொடர்ந்து 6 மணிக்கு 2668 அடி உயரம் கொண்ட தீபமலையின் மீது மகாதீபமும் ஏற்றப்படும். இந்த கொடியேற்ற நிகழ்ச்சியில் இந்து சமய மற்றும் அறநிலைத்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன், மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி, கந்தசாமி IAS, மாவட்ட SP அரவிந்த், திருக்கோவில் இணை ஆணையர் ஞானசேகரன், விழுப்புரம் மண்டல இணை ஆணையர் செந்தில்வேல், சட்டமன்ற உறுப்பினர் பிச்சாண்டி, முன்னாள் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் இது போன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி.